பார்த்துக்கொண்டிருப்பது சாய்குமார் கேமிங். ஸோ யாசினுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேஸ் சிமுலேட்டர். நான் இருக்கலே இந்த கேம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா இந்த கேமில் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இருக்குது. என்னன்னு தெரியும், கெஃப்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கடை கேம். இங்கே பாருங்கள், ஃபுட் இருக்கும். இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அங்கே ஹங்க்ரின்னு இருக்கிறது ஏறும். அது ஃபுல்லாக ஏறிட்டோன்னே நீங்கள் கடைக்கு போகணும். கடைக்கு போய் திங்ஸ் பை பண்ணலாம். வாங்க கீழே போகலாம். ஓப்பன் த டோர் பண்ணலாம். வாங்க வெளியே போவோம். ஓ, நம்ம அப்படிக்கா போகணும். கடை அங்கே தான் இருக்கு. மறுபடியும் கடைக்குள்ள குப்பை இருக்குமோ, செகண்ட் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப உள்ளே போய் பாடி என்ன குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. என் சேர்லையும், ஆஹா, என் சேர்லையும் எவனும் குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. பெஞ்சில் வேற இங்கே பாருங்க, என் பெஞ்சிலே யாரோ போட்டிருக்கா. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். சரி விடுங்க, ஒரு தடவை வந்து அவன் விடலாம். சரி, குப்பையை க்ளீன் பண்ணுவோம். ஃபுல் குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கே இந்த நாள் ஃபுல்லாக போயிடும் போல. எவ்வளோ குப்பை, ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட குப்பை இருக்கும் போலே. டேய், குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடும்போது என் கடையில் போடாதரா. பா, மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதான் கடையில் ஒரு பொருளுமே இல்லையா, அப்போ எதுக்குடா வந்து குப்பையை போடுறீங்க. பா, மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. பா, சிப்பு சு. சரி, இங்கே தான் நிறைய குப்பை இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க, தொடச்சிட்டே இருப்போம். மாப்பு மாதிரியே இருக்கு, லைட் ப்ரூம். ஆனால் இது இந்த குப்பையெல்லாம் நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கு. தொடக்கலாம், மூட்டை மூட்டையாக இருக்க குப்பையெல்லாம் இருக்கு. பாண்டாலாம் இருக்குது. பீஸாஸ்லாம் நிறைய இருக்குது. பீஸா ரூம்லேயே 6 பீஸா இருக்குது. பாடி கார்டெலாம் இல்லை, நம்ம வாங்கலாம். அப்போ தான் காசு தராங்க, வசூல் போவாங்க. அப்போ பாடி கார்டு வந்து அவங்கள காசு கொடுத்தா தான் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ காசு கொடுத்தது தான் வெளியே போக முடியும். அதனால தான் இதில் பாடி கார்டு இருக்குது. கிச்சன்லாம் நம்ம அன்லாக் பண்ணலாம். சரி வாங்க, போஸ்டர் ஒட்டுவோம் நம்ம. இந்த போஸ்டர் பார்க்கவே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆடு, அடிக்கடி இந்த ஆடு வருது எனக்கு. ஆஹா, ஆடை விட்டு வெளியே வந்து. சரி வாங்க, நம்ம நடந்து போவோம். போடா. ஆ, இங்கே போ, இங்கே வந்து போஸ்டர் ஒட்டுவோம். இங்கே இல்லை. ஆ, ஒட்டுவோம் போஸ்ட். இங்கே போச்சு, ஒட்டினே இங்கே தான். சரி, இது அலைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் திங்ஸ் ஆர்டர் பண்ணலாம். ஸ்டார்ட் கம்ப்யூட்டர், ஃபோக்கஸ், லோட் ஆகிட்டுருக்கு. ஆ, வந்துருச்சு. அமேசான் உள்ளே போய் நம்ம தேவையான ஒரு லேப்டாப் வாங்கிடலாம். லேப்டாப், லேப்டாப் கிட்ட வந்துட்டோம். லேப்டாப் கொடுத்து, கேமிங் லேப்டாப், நல்ல கேமிங் லேப்டாப், நல்லாயிருக்குன்னு தோணுது. சரி, சேர் வாங்குவோம். டேபிள், டேபிள், டேபிள் இருக்கல சீப்பு தான். அது அந்த ஃபஸ்ட்டு டேபிள் தான் நினைக்கிறேன். ஐயோ, ஃபஸ்ட் டேபிள் ரேட் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம தேர்டு டேபிள் வாங்கிடலாம். ஆர்டர் போட்டுட்டு, சரி, நம்மளுக்கு தேவையான போஸ்டர் வாங்கிடலாம்.
இந்த ஒரு போஸ்டர் வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், அவ்வளோதான் போதும் நம்மளுக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு டேபிள் ஃபேன் வாங்கிக்கலாம். நம்ம தனித்தனியாக ஃபேன் வாங்கியே போட்டுடலாம். இருக்கல்லே கம்மியானது தான் 720 தான். சரி வாங்க, நம்ம அடுத்த திங்க் வாங்கலாம். சிபி ஒன்று வாங்கிக்கலாம், 2000. சரி, ஆடு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஆடை நோ கொடுத்துரு, நம்ம விளையாடலாம். சரி வாங்க, வாங்குவோம், பை பண்ணலாம். சிபியு வாங்கியாச்சு, கம்ப்யூட்டர் வாங்கலாமா? இங்கே போ. ஆ, கீபோர்டு ஒன்று வாங்கிக்கலாம், 199. மவுஸ் ஒன்று வாங்கிக்கலாம், 200 மவுஸு. இப்போ கம்ப்யூட்டர் ஒன்று தான் இருக்குது, அது கொஞ்சம் சீப்பாக வாங்கி விட்டுக்கலாம். அது நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், யாரும் அதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க தான். அதனால நம்ம ஆர்டர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. ஆ, சேர் வாங்க மறந்துட்டோம். இருக்கதே இந்த சேர் ரெண்டு வாங்கிடலாம், இந்த ஒரு சேர் வாங்கிடலாம். சரி, டேபிள் ஃபேன் மறுபடியும் ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் மட்டும் வாங்கிட்டால் போதும், டேபிளும். ஆ, இங்கே போனால் வரும் டேபிள். ஆ, கம்ப்யூட்டர் கீழே இருக்குது. ஆ, இல்லை, ரெண்டு டேபிள் வாங்கி விட்டுக்கலாம், இதுக்கும் ஒன்று மட்டும் வாங்குவோம் ஃபஸ்ட்டு. சரி வாங்க, எக்ஸிட் ஆயிடலாம். அடுத்து பொருள்லாம் வந்திருக்கோம், இப்போ போய் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிடுவோம், ஃபிட். இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. இருங்க, நம்ம போய் லேப்டாப்லாம் வந்திருக்கோம், அதை போய் செட்டப் பண்ணலாம். அப்பா, லட்சக்கணக்கான பொட்டி வந்திருக்குங்க. சரி, இந்த சேர் ஒன்று வந்திருக்கு. ஆ, உட்டன் சேர், இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், என் காசெல்லாம் அப்படியே கரையுது ஒரேடியாக. அந்த சேர் வேறு அடைக்குதான். கீபோர்டு பரவாயில்ல, கீபோர்டு எவ்வளோ பொட்டி. ஆனால் நம்மளுக்கு 10,000 தான், 10,000 தான் கணிச்சிருக்கு, எவ்வளோ பொருள் வாங்கி. யோ, மானிட்டரு, கேமிங் மானிட்டர் நல்லாயிருக்கும். மவுஸ், இது அங்கே மவுஸ்னே இருக்குது, செம அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மவுஸு, இது மவுஸுக்கான கம்ப்யூட்டர் மறைக்குது, ஒன்று ஒன்றா போய் மாட்டுறதுக்கு பதில். ஆ, மார்பிள்னால் அந்த ஒரு டேபிள் இருக்குது, அது இந்த டேபிள் தான். என்ன பாருங்கள், டேபிள் தான், ஆனால் அந்த மார்பிள் டேபிள். அத்திருட வந்துருக்காங்க. பேஸ் பேட் இருக்குது, பேஸ் பேட், பேட் எத்தனை ஓட்டான், இங்கே போனடா ஓட்டான் வாங்க. இங்கே பேட் இருக்கிறத பார்த்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் வருது. இப்போ பொட்டி ஏண்டா வெளியே போக விட்டீங்க. சரி வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஒரேடியாக நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டால் நம்மளுக்கு நிறைய பொட்டி கிடைக்கும். ஆ, சிபி, அடடா, இப்போ எவ்வளோ திங்ஸ் என் கடையிலே இருக்குது. இங்கே த்ரோ பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு டேபிள் தான் நம்மளுக்கு எப்போவுமே வேணும், மார்பிள் டேபிள், நல்லா அழகாக இருக்குது. புட், கியூ, ஆ, திரும்ப திரும்ப, அழகாக இருக்கும் இந்த டேபிள். நான் விளையாட்ருக்கேன், புட் போட்டுடலாம். கம்ப்யூட்ரு, ஆ, கம்ப்யூட்ரு ஃபஸ்ட்டு வச்சிடலாம், கேமிங் கம்ப்யூட்ரு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது, வேலை செய்யலாம். ஆ, கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ கீபோர்ட் ஃபிட் பண்ணிடலாம். கீபோர்ட், கீபோர்ட், கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ கீபோர்ட் ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஃபிட் பண்ணுவோம். ஆ, தலைகீழாக சுற்றுது. ஆமாம், இப்படி தான் திரும்பட்டோம். சீக்கிரம் திரும்ப மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு திரும்பும்.
இப்படியே வச்சுப்போம். கொஞ்சம் அப்படி புட் புட் பண்ணிடலாம். இன்னும் முதல்ல தேவையே சிபியு. சிபியு இல்லைன்னா நம்மளுக்கு இந்த இது இல்லவே இல்லை, இந்த கம்ப்யூட்டரே ஓடாது. வேணால் சிபியூவில் தான் மதர் போர்டு இருக்குது, ஹேட் வருது. சரி விடுங்க, ஹேடனும் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். புட் ஹேங் ஆயிடுங்க. புட் எங்கே இன்னும் ஸ்பீடாக போகிறான். இங்கே திருப்பினா தலைகீழாக திருப்புகிறோம். எவ்வளோ ஸ்லோவாக திரும்புது. இப்படி திரும்பினா நான் எப்போ ஃபிட் பண்ணுறது? ஃபுல்லாக வெள்ளை கலரை போட்டிருக்காங்க. சரி இன்னும் ஒரே ஒரு ரெண்டு பொருள் தான், அது மவுஸ் ஒன்று. மவுஸ் ஒன்று ஃபிட் பண்ணிடலாம். எதுக்கோ மவுஸ் தான் மெயினு, அது இல்லைன்னா எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆரோ மார்க்லாம் அப்படி தான் கண்ட்ரோல் ஆகும். சரி சேர் வச்சுருவோம். புட். சரி வாங்க அடுத்த அடுத்த பொருள் ஓப்பன். இதை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வரட்டும். சரி போஸ்டரா? ஏதோ போஸ்டரு. ஆ நம்ம ஆர்டர் பண்ண போஸ்டரு. போஸ்டர் புட். இப்போ அழகாக இருக்குது போஸ்டர். இது ஃபேனா? ஏதோ ஃபேன். ஆ டேபிள் ஃபேன் மறந்துட்டு. இங்கே புட் போட்டுக்கலாம். புட் புட். இப்படி வச்சா யாருக்குமே காற்று வராது. நான் நம்ம இப்படி திருப்பியே என்ன திரும்ப மாட்டேங்குது. ஆ திரும்பிச்சு திரும்பிச்சு. கொஞ்சம் இப்படி தள்ளிப்போம். புட் கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளை. சரி வாங்க அடுத்தடுத்த. ஆ இதுவும் ஒரு டேபிள் தான். உள்ளே போட்டுப்போம். இதை உள்ளே ஒரு ஃபேன் போட்டுக்கலாம் வேணாம். புட். நம்ம இதை திருப்பிடலாம். ஆஹா இப்படி திருப்பணும். திருப்பு திரும்ப திரும்பிடு. ஆ திரும்பிடுச்சு. கொஞ்சம் ஆ ஒட்டி வச்சிடலாமா? க்ரீன் கலர் காட்டினா தான் நம்ம வைக்கணும். சரி அடுத்த பொருள் எடுப்போம். அயன் சேரா? அயன் சேருன்னு ஒன்று இருக்குது. ஆ இந்த சேர் புட் போட்டுப்போம். திரும்ப சீக்கிரம் திரும்பினா தானே நான் விளையாடி முடிக்க முடியும். ஆ திரும்பிடுச்சு. ஆ இன்னும் திரும்பிடாமா? ஆடா என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது இது கூட. சரி வாங்க போவோம். நின்று நின்று போகிறவன் ஆட வந்தாலே நின்றுது. அவன் நிற்கிறான் அப்படி நிற்கிறான். சரி நோ கொடுப்போம். ஆ வாங்க முன்னாடி போவோம். இந்த மாதிரி பார்ட் ஃபைவ் வரையும் கொண்டு போகலாம். என்னங்க அப்படியே நின்ட்டான். சரி இதோடு முடிச்சு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.